வெல்கம் டு த டைம் ஃபார் ரிவ்யூ. டைம் ஃபார் ரிவ்யூ சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, திலீப் குமார் டைரக்ஷன்ல மாதவன் மற்றும் சாரதா சீனாத் நடிப்புல வெளிவந்திருக்கிற மாரா படத்துடைய ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. மாரா. சாரதா சீனாத் சின்ன பிள்ளையில பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது மேரி ஆண்டி அப்படின்றவங்க ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டு போகுது, எதுக்குள்ளாம் கனெக்டிவிட்டியா இருக்குன்றத அவ்வளவு சூப்பரா வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் படத்துல மறக்கவே முடியாத ஒரு செமையான ஒரு சீன்னா, அந்த கடைசி 15 மினிட்ஸ் அல்டிமேட் பண்ணிட்டாங்க. உண்மையில அந்த கடைசி 15 மினிட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சாரதா சீனாத் படம் முழுக்க வந்தாலும் ஒரு சீன் கூட அவங்க வர சீன் போர் அடிக்காம போயிட்டு இருக்கு. மாதவன் அவர் கொடுத்த கேரக்டரை நீட்டா பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. அண்ட் மௌலி, வெள்ளையன் கேரக்டர்ல வர மௌலி ரொம்பவே அருமையா, அதாவது இந்த படத்துல படம் பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, நடிச்சது யார் பிடிச்சிருக்குன்னு கேட்டா நீங்க மௌலி தான் சொல்லுவீங்க. வெள்ளையன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வேற லெவல் அல்டிமேட் பண்ணிட்டு போயிட்டாரு. வயசானாலும் அவரோட நடிப்புன்னு கொஞ்சம் கூட குறையல, சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. வந்து டோட்டலி இட் இஸ் அ குட் மூவி, நல்லா இருந்துச்சு. பட் நம்ம பெரியவங்க இவங்களுக்குலாம் அந்த படம் சுத்தமா பிடிக்காது. இந்த அங்கிள்ஸ் இவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்காது. இந்த காலேஜ் பாய்ஸ் அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. கேவலமாக இருக்கா. எஸ், இந்த பிஜிஎம்மோட அந்த மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சார்லி, துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த சார்லி அந்த படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த மாரா அப்படின்றது. சார்லி நான் இன்னும் பார்க்கல, அது எப்படி இருந்துச்சோ அது தெரியல. பட் மாரா இஸ் அ பெர்ஃபெக்ட் குட் மூவி, ரொம்பவே வந்து அருமையாக இருந்துச்சு. அண்டு கண்டிப்பாக முக்கியமாக யாருக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோன்னா, படத்தோட அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த வரைஞ்சி வச்சுருப்பாங்க, ஆர்டிங்ஸ் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது மாதவன் வரைஞ்சமே காமிச்சிருக்காங்க. மாதவன் ஆக்சுவலி வரைஞ்சிருக்க மாட்டார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட்டை பாராட்டி ஆகணும். ஒவ்வொரு ஃபிலிமையும் அவங்க வரைஞ்சிருந்தது சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாண்டப் காமெடியன் அலெக்சாண்டர் பாபு எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஃபஸ்ட்டு படம் இது, இன்ட்ரடியூசிங் அலெக்சாண்டர் பாபு அப்படின்னு ஸ்டார்டிங்கில் போட்டோனையுமே தலைவே இதில் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் பாபு வர ஒவ்வொரு சீனுமே வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அலெக்சாண்டர் பாபு சீன் மட்டும் இல்லை, மிச்ச நிறையா சீன் வந்து இந்த படத்தில் காமெடி இருக்குது. ஒவ்வொரு காமெடி வந்து கை தட்டி சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நான் மறுபடியும் சொல்ல, லாஸ்ட் 15 மினிட்ஸ் நானே என்ன ஏரியாமல் விசில் அடிச்சு செம்ம ஒரு தியேட்டர் ஃபீலோடு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படம் தியேட்டரில் வராமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் தான். டோட்டலாக இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா, 100க்கு ஒரு 70% கொடுக்கலாம். மீதி 30% வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் செமையாக பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் அந்த 70%. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. பாய்.